உணர்ந்து உணர்ந்த போதற்கரிகவன் நிலவுலாவிய வேணிகன் அலகில் ஜோதிட தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும் அன்பர்களே இன்று மாசி பத்து இருபத்தி இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையோடு அதாவது குருவாரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் அன்பர்களே குருவாரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் நாம் காஞ்சிபுரத்திற்கு அருகில் முத்தியால்பேட்டை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய பொட்டி சித்தர் என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்மானந்த சித்தர் சுவாமிகள் ஆலயத்தை அந்த கோவிலை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம் அன்பர்களே அதாவது சித்தர்கள் என்று சொல்கிற நேரத்தில் அந்த சித்தர்களுடைய வாழ்க்கை சித்தர்களுடைய வரலாறு என்றெல்லாம் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் ஆச்சரியமான செயலை செய்தவர்கள் என்று நாம் அப்படி மனதிற்குள் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் அவர்கள் என்ன ஆச்சரியமான செயலை செய்தார்கள் என்று சொன்னால் எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை தன்னுள்ளே கண்டவர்கள் அந்த இறைவனோடு இரண்டரை ஐக்கியமானவர்கள் அந்த இறைவனோடு இரண்டரை ஐக்கியமானதற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி இருந்தவர்கள் ஆகியனாலே தான் நம்ம நாட்டில் ஒரு பழமுடியானது ஏற்பட்டது சித்தம்போக்கு சிவம்போக்கு என்று அதாவது அவர்கள் செயல்படுவதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது எப்படி என்று சொன்னால் சித் என்ற வார்த்தைக்கு பரம்பொருள் என்ற பொருள் அந்த பரம்பொருளை கண்டவர்கள் அந்த பரம்பொருளோடு இரண்டரை கலந்தவர்கள் அவர்களைத்தான் நாம் சித்தர்கள் என்று அழைக்கின்றோம் அந்த சித்தர்கள் ஞானிகள் என்று சொல்லப்படக்கூடிய மகான்கள் நம்முடைய நாட்டில் எவ்வளவோ பேர் இருந்திருக்கின்றார்கள் அதாவது பதினெண்டு சித்தர்கள் என்று அந்த சித்தர்கள் என்று சொல்கிற நேரத்தில் இன்றைக்கும் பல சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அகத்தியர் குருமுனியாக இருக்கக்கூடிய அந்த அகத்தியர் இன்றைக்கும் இருப்பதாக ஐ ஐதீகம் ஆகையினால் பல முனிவர்கள் அருவமாக இருக்கின்றார்கள் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சித்தர்கள் பலர் வாழ்ந்து வருந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் சில சித்தர்கள் அருவமாக கிரிவலம் வருகின்ற பொழுது அதனால தான் கிரிவலம் பரப்பு சொல்வாங்க நீங்கள் இடது பக்கமாகவே போங்க காரணம் அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய வலது பக்கத்தில் சித்தர்கள் அருவமாக நடந்து வருவதாக கருத்து அப்படி அந்த சித்தர்கள் என்று சொல்கிற நேரத்தில் பல மகான்கள் இன்றைக்கும் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மகான்களில் ஒருவர்தான் காஞ்சிபுரத்தில் முத்தியால்பேட்டை பகுதியில் அருள்வாளித்து வரக்கூடிய பொட்டி சுவாமிகள் என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்மானந்த சுவாமிகள் அந்த ஆலயத்தை தரிசிப்போம் அந்த ஆலய பக்தர்கள் அனுபவத்தையும் கேட்போம் வியாழக்கிழமை குருவாரமாக இருக்கக்கூடிய என்று நாம் காஞ்சிபுரத்திற்கு அருகில் முத்தியால்பேட்டையில் அருள்வாளித்து வரக்கூடிய பொட்டி சுவாமிகள் என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்மானந்த சுவாமிகள் அந்த சித்தர் ஆலயத்தை தான் இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம் அதாவது சித்தர்கள் என்று சொல்கிற நேரத்தில் அவர்கள் பல பாடல்களை அப்படி புனைந்து தந்திருக்கின்றார்கள் அந்த பாட்டெல்லாம் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்மளுக்கு அர்த்தம் முடியாது ஆனால் படித்து அர்த்தத்தை புரிந்து கொண்டதற்கு பிறகு பொருளை தெரிந்து கொண்டதற்கு பிறகு ஆஹா இவ்வளவு பெரிய பொருள் இதில் அடங்கி இருக்கின்றதே என்று அந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எதுகை மோனை இப்போ கவிதையெல்லாம் எழுதுகிறப்ப எதுகை மோனையெல்லாம் அதாவது ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அதை போல் இன்னொரு வார்த்தை அடுத்த வரியிலோ அல்லது அதற்கு அடுத்த வரியிலோ வர வேண்டும் என்பது எதுகை மோ மூனை என்று அழைக்கப்படும் ஆனால் அந்த மாதிரி எதுகை மூனை சித்தர்கள் பாடலில் இருக்காது காரணம் என்ன என்று சொன்னால் அவர்கள் என்ன மனதில் தோன்றுகின்றதோ அதை அப்படியே வழியிலே சொல்லக்கூடிய அவர்கள் இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர்னு நமக்கு ஆரம்பிப்பாங்க பாரப்பா என்று ஆரம்பிப்பாங்க அப்படி பாரப்பான்ன ஒன்று யாரை பார்க்க சொல்கிறாரு யாரை பார்க்குறாரு என்று நம் மனசுக்குள்ளே நினைக்கக்கூடாது அவர் பாரப்பா என்று சொன்னால் இந்த பாரில் இருக்கக்கூடியே அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மை பார்த்து ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சித்தர் பாடல்களில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் பல அடங்கி இருக்கின்றன அன்பர்களே இப்போ நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சித்தரை நாம் எடுத்துக்கொள்வோம் எப்படி என்று சொன்னால் அவருக்கு குதம்பை சித்தர் என்று பெயர் குதம்பை சித்தர் என்று அழைக்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர் பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க குதம்பாய் குதம்பாய் என்ற வார்த்தைகள் அடிக்கடி வரும் ஆகையினாலே அவர் குதம்பை சித்தர் என்று அழைக்கப்பட்டார் மலைமையில் இருப்போருக்கு மாங்காப்பால் இருக்கையிலே குதம்பாய் பால் ஏதுக்கடி குதம்பாய் என்று இது ஒரு ஃபேமஸான பாப்புலரான பாட்டு இதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான பொருள் ஆழமான அர்த்தம் அதை நாம் பார்க்கின்ற பொழுது ஆகா எப்படிப்பட்ட மிகப்பெரிய செய்திகை இந்த சித்தர் நம்ம பாஷையில் சொல்லணும்னு சொன்னாக்க அப்படி விளையாட்டாக சொல்லிருக்காரு என்று நமக்கு தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செய்தி அது என்ன என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் இப்பொழுது நாம் பொட்டி கோவில் பக்தர்கள் வார்த்தையை கேட்போம் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு அருகில் காஞ்சிபுரம் நகரத்துக்கு அருகில் முத்தியாலிபேட்டை கிராமம் அமைந்துள்ளது நமக்கு முக்கியமாக இந்த பொட்டிசாமின பிற்பாடு இந்த முத்தியால வளமும் வாழ்க்கை வாழ்க்கையும் சிறிதாச்சு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் முத்தியால்பேட்டை ஒரு எளிய நெசவாளி குடும்பத்தில் பொட்டிசாமி சுந்தரம் என்ற பெயருடன் பிறந்தார் சிறு வயதிலே ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் அவர் இயல்பான வாழ்க்கை தான் இருந்தது அதற்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஈரோடு இருந்து பெரிய தென்னமர ஜமீன் ராமச்சந்திரன் என்ற ஒருத்தர் இருந்தார் அவருடைய தன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு நேராக வந்து நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்து இந்த ஊர் வழியாக வந்து ஐயம்பேட்டைக்கு போய் சாப்பிடானேன் அஸ்தலிங்க சாமின்ற பேருடன் அவர் கடைசியில் இருந்தார் அவர் சித்தி அடைஞ்சதுனால அவர் அவர்கிட்ட நல்ல ஒரு ஆன்மீகத்தினுடைய சில செய்திகள் செய்தனால நம்ம பொட்டிசாமி என்ன பண்ணார் கேட்டால் சில ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கின்னு அங்கே அவருக்கு பணியோட பண்ணியிருந்தாங்க ஒரு நாள் வைகாசி விசாகம் போய் சுவாதி நட்சத்திரம் வந்தது அன்றைக்கி வந்து நல்லா தான் இருந்தவர் அவர் எல்லா மூட்டை எடுத்து கட்டுறான்னார் யார் பொட்டி சாமி ஞானமணி சுவாமி இல்லையா சின்ன சின்ன பசங்களாச்சே எல்லா சேத்த கட்டி விட்டுடே இன்றைக்கி நான் வந்து சிவப்போ இதுக்கு போகிறேன் சிவப்பரம்பூரில் அடையிறேன் அப்படின்னு சொல்லிங்கன்னே இருக்கும்போது எனக்கு வந்து மேலே வந்து ரிஷுபாரோடனே சுயபெருமை காட்சி கொடுக்குறாருப்பா நான் போகிறேன் என் வேலையை நீங்கள் ரெண்டு பேரும் பாருங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு யார் அசலிங்க சாமி சொல்லிடுறாரு அவர் எப்போவுமே லிங்கத்தை கையில் வச்சுக்கினே சொல்லுவார் அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டேன்னா அவரு அதாவது உலகியல் பற்று அற்று அவர் வந்து வாழ்க்கையை துவங்க ஆரம்பித்தார் இது வீட்டில் இருக்கும் தெரியல அவர் வந்து இதே மாதிரி அடைஞ்சு அவர் என்ன ஆகிட்டு ஒரு ஒரு தன்னுடைய ஒரு இதில் வந்து ஒரு ஞானத்தில் ஒரு தீட்சை பெற்று ஒரு பற்றற்ற ஒரு நிலையில் இருந்தார் அவர் வந்து அசலிங்க சாமி தீட்சை பெற்றதுனால அவர் பிறவியிலே வந்து பிரம்மத்தை அடைஞ்சுவிட்டார் அவருடைய இது பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் தான் சொல்லணும் நம்ம அதாவது அவர் உபதேசம் எங்கேயுமே பண்ணது கிடையாது இதே மாதிரி இது ஏறக்குறைய ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு வரைக்கும் அவர் ஜீவிதம் பண்ணார் இதே ஏரியாவில் என்னை போவார் வருவார் அது யார் கையில் கொடுத்தாலும் வந்து கையில் வாங்குவார் கையில் தான் சாப்பிடுவார் அவருக்கு பிரம்மானந்த என்ற பேர் இது பண்ணாங்க அவருக்கு வந்து அவர் வந்து எத்தனையோ பேர் படை எடுக்கிறதுக்கு இருந்தாங்க அதான் சும்மா அவர் எதிர்கால சந்ததிக்கு இவர் இப்படி இருந்தார் இவருடைய உருவம் இப்படி இருந்தது அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க இருந்தாங்க அந்த சூழ்நிலை அவரால் யாராலையுமே எழுத முடியல அதனால் அதில் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இவர் மறைஞ்சி இருந்து மறைஞ்சிருந்து எழுதப்படும் போது ஒருத்தருக்கு எழுத முடியல அவரை பார்த்துட்டு அப்புறம் வரைஞ்ச படம் தான் ஒன்று கூட அவர் காலை எழுதவே முடியல எது எத்தனையோ தடவை வந்து அவர் இந்த மகானை எழுதுனாங்க அந்த காலை எழுத முடியல என்ன அந்த அளவு ஏன் எழுத முடியலன்னு கேட்டிங்கன்னா பிரம்மஞானியுடைய காலை யாராலையுமே இது பண்ண முடியாதோ இது நான் சொல்லலை பெரிய பெரிய ஞானிங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே இருக்கிற இரு இருக்கிறார் பாருங்க பொடிசாமி இது பாருங்கள் ஒரு ஒரு கால ரமணனுடைய கால் மாதிரி வச்சு ஒரு ஒரு கால் ஒரு தெரியும் ஜனங்களுக்கு தெரியாது அதனால் இது பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து அன்னைக்கு இரவு வந்து திடீர்னு வந்து நான் ஒரு வீடு பெயர் அடைய போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் வீடு பெயர் அடைய போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு இப்போது அவர் ஒரு மகான் வந்து தன்னுடைய நிலை அடையும் போது அந்த சூழ்நிலையில் அவர்கிட்ட இருந்து இவர் இது வாங்குறாரு இன்னொன்று அசலிங்க சாமி வந்து நீ வந்து இந்த மேலே இந்த ஏரி நீ வந்து நம்ம என்ன நீ அருளாசி வழங்கணும் நீ பயன்படணும்னு சொல்லிட்டு ஞானமணி சுவாமிகளே நம்ம பொடிசாமிகள் அவர் தான் சொன்னவர் அந்த சூழ்நிலையில் இவர் டெய்லி அங்கே தான் போய் பறித்துப்பார் எங்கள் சின்னமலை படிச்சுட்டு இருப்பார் நைட்டு வந்து ஒரு ஒரு நாள் எங்கள் போய் படிச்சுட்டு இருந்தார் அந்த ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அந்த சமாஜ் அடைஞ்ச நாளில் வந்து அன்றைக்கி கூட சரி அதை டோல்கேட் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இது மாதிரிங்க இது மாதிரிங்க நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த வந்து எங்கே ஐக்கியமானாரோ அதே இடத்துல அந்த அந்த அசலிங்க சாமியை கையை அணைச்சி கட்டிக்கிட்டு தான் ஒரு ஜ சமாஜ் அடைஞ்சார் பொதுவாக வந்து நம்ம யோகிங்களை தரிசனம் பண்ணுறது இந்த ரிஷிகளை இந்த மகான்கள் தரிசனம் பண்ணால் நம்ம துன்பங்களெல்லாம் விலகுன்னு சொல்லுவாங்க இது ஒரு சில சமயத்தில் பார்த்தா இவருடைய தரிசனம் பண்ணிட்டு இவரை வந்து மனமுறிக்கு வேண்டிட்டு போனேன்னா துன்பம்லாம் தூள் சூழாக ஓடும் அப்படின்னு நான் கண்டறியில் ப பண்ணிருக்கிறேன் குருவாரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் அதாவது ஒரு குருவின் தரிசனம் வேண்டும் என்பதற்காக அதாவது குரு என்று சொல்கிற நடினத்தில் நம்முடைய நாட்டிலே வாழ்ந்த சித்தர்கள் மகான்கள் அவர்கள் அனைவருமே குருமார்கள் அல்லவா அப்படிப்பட்ட குருமார்களில் ஒருவராக இருந்தவர்தான் யார் என்று சொன்னால் காஞ்சிபுரம் முத்தியால்பேட்டை பகுதியில் அருள் பாலித்து வரக்கூடிய பொட்டி சித்தர் என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்மானந்த சுவாமிகள் சென்ற பகுதியில் நாம் சிந்திக்கின்ற பொழுது குதம்பை சித்தருடைய பாடலை வைத்து மலைமையில் இருப்பவருக்கு மாங்காப்பால் இருக்கையிலே குதம்பாய் தேங்காப்பால் ஏது கடி குதம்பாய் என்று ஒரு பாடலை எடுத்து நாம் சிந்திக்க தொடங்கினோம் அல்லவா எப்படி என்று சொன்னால் இப்போ சாதாரணமாக எந்த ஒரு காயை பறிச்சாலும் அந்த காம்பை இப்படி உடைச்சிங்கன்னு சொன்னாக்க அந்த பால் அந்த காயிலிருந்து கீழ் நோக்கி வரும் ஆனால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு மாங்காயை பறித்து அல்லது மாங்காயை எடுத்து அதோடய காம்பை இப்படி உடைச்சிங்கன்னா அந்த பால் என்ன ஆகும் டக்குன்னு அப்படி மேல் நோக்கி வரும் இப்போ சாதாரணமாக அந்த மாங்காய் பால் என்று சொன்னதற்கு காரணம் ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவசக்தியை கீழ்நோக்கி செலுத்தாமல் அவன் குண்டலினி வழியாக மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி அப்படி கொண்டு வந்து சகசர தளம் என்று அழைக்கக்கூடிய சகசராரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அப்படியே தன்னுடைய சரசில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டான் என்று சொன்னால் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் ஆக்யா விசுப்தி தளம் என்று அந்த ஆறு நிலையை கடந்து அப்படி மேலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டான் என்று சொன்னால் அவன் பிறகு தன்னுடைய ஜீவன் சக்தியை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்ற கருத்தில் தான் மலைமேல் இருப்போருக்கு அதாவது உச்சிக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு மலைமேல் இருப்போருக்கு மாங்காப்பால் இருக்கையிலே குதம்பாய் தேங்காய்பால் ஏது கடி குதம்பாய் என்று அப்படி பூடகமாக குண்டலினி யோகத்தை பற்றி சித்தர் இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படிப்பட்ட அற்புதமான மகான்கள் வரிசையில் வந்திருக்கக்கூடியவர்தான் பொட்டி சுவாமிகள் என்று அழைக்கப்படக்கூடிய முத்தியால் பிரம்மானந்த சுவாமிகள் அந்த சுவாமிகள் ஆலயத்திற்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் அனுபவத்தை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம் நம்ம காஞ்சிபுரத்தில் கிழக்கு பகுதியிலே முத்தியால்பேட்டை என்கின்ற கிராமத்தில் பொட்டிசாமி சித்தர் என்பவர் அவதரித்து கிட்டத்தட்ட இது நூற்றி எட்டு ஆண்டுகள் அவருக்கு குரு பூஜை நடந்திருக்கின்றது அவர் குள்ளமாக இருக்கின்ற காரணத்தினால் பொட்டிசாமி என்று அழைக்கப்பட்டார் இந்த நிலையிலே அவருடைய குரு பூஜை என்பது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் ரேவத நட்சத்திரத்தில் அவர் மோட்சமடைந்த தினத்தை குரு பூஜையாக நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கடந்த ஆண்டு அவருக்கு நூற்றி எட்டாவது குரு ஆகும் அவருடைய மகிமைகள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டினிலே அவருடைய இந்த ஜீவசமாதி இருக்கின்ற இந்த இடத்தை கோயிலை நாங்கள் நிர்மாணித்த போது இந்த கோயிலுக்கு அவருடைய ஜீவசமாதிக்கு பின்புறமாக மிகப்பெரிய ஒரு வேப்ப மரம் இருந்து கொண்டிருந்தது அந்த வேப்ப மரத்திலே வெட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த வேப்ப மரத்தை ஜீவ சமாதியை சுத்தம் செய்கின்ற பொழுது அதன் மேல் கல்மண்டம் கட்ட முயற்சித்த போது அந்த வேப்ப வேர்கள் ஒவ்வொன்றும் மிக பருமனான வேர்கள் அந்த தரையில் புறையோடி போய் அவருடைய சமாதி எல்லை வரை வந்து அந்த சமாதியை சுற்றி கொண்டு அந்த வேர் சென்றதை நாங்கள் எல்லாம் கண்கூடாக பார்த்தோம் ஏனென்று சொன்னால் அவருடைய ஜீவ ஜீவசமாதியாக கீழே பார்க்கின்ற பொழுது அவர் அது வென்று வெறும் சுண்ணாம்பாலும் மண்ணாலும் செங்கற்களாலும் கட்டப்பட்ட ஒரு ஜீவ சமாதியாக அது காணப்பட்டது அதை சாதாரணமாக பெரிய பெரிய பாறைகளையெல்லாம் உடைத்து விடுகின்ற அந்த வேர்கள் அந்த சமாதியை சுற்றி கொண்டு சென்று மிக அற்புதமாக இருந்த அந்த காட்சியை பார்த்தவுடன் நாங்கள்லாம் மெய்சில் நிறுத்து போனோம் ஏனென்றால் அதை தொடுவதற்கு கூட அந்த வேர்கள் அஞ்சு அவை சுற்றி சுற்றி சென்றிருக்கின்றன பொதுவாக அவர் அந்த காலத்திலே அவர் சாப்பிடுவது எல்லாம் வந்து வேண்டுமென்று விரும்பி யார் வீட்டிற்கு அழைத்தாலும் அறுசுவை உணவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கம் அவருக்கு கிடையாது வசித்த நேரத்தில் ஒரு வீட்டிற்கு செல்வார் கொடுத்த உணவை சாப்பிடுவார் யார் வீட்டில் தூண்டுகின்றதோ அங்கு சென்று சாப்பிடுவார் கேட்பார் கொடுக்கவில்லை என்றால் அதை பற்றி அவர் சபிக்கவோ திட்டவோ மாட்டார் அடுத்த வீட்டுக்கு சென்று விடுவார் அதை போல அவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு கொடுப்பதற்காக மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் கொடுத்தார் கொடுத்த குடும்பங்கள் எல்லாம் விரித்தி அடைந்து விருட்சமாகி மிக பெரிய நிலையில் அடைந்ததை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் அவருக்கு மருத்துவர்கள் எல்லாம் எவ்வளவு தாழ்நிலையில் சென்றார்கள் என்பதையும் நம்ம எல்லாம் நம் கண்கூடாக பார்த்துள்ள ஒரு நிலை இங்கு ஏற்பட்டுள்ளது அப்படிப்பட்ட மிக மகிமை வாய்ந்த பொட்டுசாமி அவர்களின் குருபது வருகிற ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருக வரை இருக்கின்றது இது நூற்று ஒன்பதாவது பூஜையாகும் குருவாரமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் காஞ்சிபுரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய முத்தியால் பேட்டை காஞ்சிபுரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஏகப்பட்ட பேட்டை வரும் அதாவது பதினெட்டு பேட்டைகள் என்று சொல்வார்கள் திம்மராஜம்பேட்டை ஆடிசன் பேட்டை முத்தையால் பேட்டை ஐயன் பேட்டை என்று பல பேட்டைகள் அதில் ஒன்றுதான் முத்தையால் பேட்டை என்று அழைக்கப்படக்கூடிய இன்றைக்கு நான் அப்படி தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய பொட்டி சுவாமிகள் என்று அழைக்கக்கூடிய பிரம்மானந்த சுவாமிகள் ஆலயம் இருக்கக்கூடிய இடம் அதாவது இந்த சுவாமிகள் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்படி சில குழந்தைகள் பேச முடியாமல் இருக்கும் அப்படி பேச முடியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை மூணு வயசாகியும் பேச்சு வரல சார் நானும் என்னென்னமோ டாக்டர் டெல்லாம் போனேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்களாம் இந்த ஆலயத்திற்கு வருகை தருகின்றார்கள் வருகை தந்து கொஞ்சம் வெள்ளம் வேற ஒன்றும் காஸ்ட்லியாக எதுவும் இல்லைங்க கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் பொறி போன்றவற்றை இந்த சுவாமிகளுடைய ஜீவ சமாதியின் மீது வைத்து வழிபாடு செய்து அந்த குழந்தைக்கு அதை ரெகுலராக கொடுக்குறாங்க அப்படி கொடுத்து வந்தாங்கன்னு சொன்னாக்க அந்த குழந்தை கொஞ்ச நாளில் பேச தொடங்கி வருகின்றது இப்படி பேசாத குழந்தையையும் பேச வைக்கக்கூடிய மகானாக இந்த பொட்டி சுவாமிகள் விளங்குகின்றார் அதாவது அன்பர்களே சித்தர்கள் என்று சொன்னாலே அவர்கள் பேச்சை ஒடுக்கி உலகியலை விட்டு ஒதுங்கியவர்கள் ஆனால் அப்படி ஒதுங்கிய அந்த சுவாமிகள் பேச்சை மறந்து இருந்தவர் இன்றைக்கு பேச முடியாத குழந்தைகளுக்கு பேச்சை கொடுக்கக்கூடிய அற்புத மகானாக விளங்குகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்கின்றது இவர் சித்தி அடைந்தது எப்பொழுது என்று சொன்னால் சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரத்தன்று அதைத்தான் இவருடைய குரு நாளாக நாளாக கொண்டாடுகின்றார்கள் இந்த வருடம் இவருடைய குரு பூஜையானது குரோதி வருடம் அதாவது வருகின்ற குரோதி அடுத்த வருடம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இவருடைய குரு பூஜையானது நடைபெறுகின்றது என்று தெரிவித்துக் கொள்கின்றார்கள் இந்த ஆலயத்தை சார்ந்தவர்கள் இப்படிப்பட்ட அற்புத மகானாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்திற்கு அருகில் முத்தியால் பேட்டையில் சமாதி அடைந்து இருக்கக்கூடிய பொட்டி சுவாமிகள் என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்மானந்த சுவாமிகளுடைய திருவருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோம் இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன் நன்றி வணக்கம் வாடிய நலம்